மத நம்பிக்கைகள் தொடர்பிலான அதிரடி தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்ட இரண்டு மந்திரவாதிகள் காற்றில் எலுமிச்சம் பழத்தை பறக்கவிட்டு அனைவரையும் ஆச்சரியத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த காணொளி சமூக வலைதளத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது. திருப்பதி அருகே பூஜை நடத்தி புதையல் எடுக்க போவதாக கூறிய மந்திரவாதிகள் தான் இவ்வாறான செயல்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இரண்டு மந்திரவாதிகளும் எலுமிச்சம் பழத்தை பறக்கவிட்டு காவல்துறையினருக்கு செய்முறை விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள வெங்கடபுரம் கிராமத்தில் ஒரு குன்றின் மீது மிக பழமையான வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலை சார்ந்த பகுதிகளில் மிக அதிக அளவில் புதையல் இருப்பதாக கூறி இரண்டு மந்திரவாதிகளால் பூஜைகள் நடத்தப்பட்டது. புதையலை எடுப்பதற்காகவே இவர்கள் பூஜையில் இறங்கியுள்ளார்கள். பூஜை தொடர்பிலான சத்தங்கள் கேட்டதால் அந்த பகுதி மக்கள் இவர்களை பிடித்து எரவாடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். முதல்கட்ட விசாரணைகளில் இந்த மந்திரவாதிகள் திருப்பதியை சேர்ந்த பட்டாபிராம் ரெட்டி, ஓம் பிரகாஷ் ராஜ் ஆகிய இருவரும் என்பது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட இரண்டு மந்திரவாதிகளும் மந்திர சித்து வேலைகளை காவல்துறையினர் முன்னிலையில் செய்து காட்டினர். ஸ்ரீ சக்கரம் அமைத்து மந்திரங்களை உச்சாரணம் செய்ய ஸ்ரீ சக்கரத்தின் நடுவே வைக்கப்பட்டிருந்த அந்த எலுமிச்சம் பழம் காற்றில் பறந்தது. இது மட்டும் இல்லாமல் வயல் வெளியிலும் வெட்டு வெளியிலும் பொட்டல் வெளியிலும் இதே போல எலுமிச்சம் பழங்களை பறக்கவிட்டு காவல்துறையினருக்கு செய்முறை விளக்கமும் தந்தனர். இது மட்டுமின்றி இருவரிடமும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களோடு தொடர்புடையவர்களையும் தேடி வருகின்றனர். இந்த கோயில்களின் சுற்றுவட்டார பகுதிகளில் அடிக்கடி மர்மமான மாயமான விடயங்கள் நிகழ்ந்து வருவதால் இங்கு வருவதற்கே தமக்கு அச்சம் ஏற்படுவதால் இந்த வகையான மந்திர சித்து வேலைகளை நிறுத்துமாறு மக்கள் காவல்துறையிடம் முறையிட்டுள்ளனர். இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. மந்திரங்களும் தந்திரங்களும் இந்து மதத்தின் சக்தி என்று மதவாதிகள் சொல்கின்றனர். எலுமிச்சம் பழத்துக்குள் பறக்கக்கூடிய ஏதாவது பேட்டரி விமானங்கள் இருக்கிறதா என யதார்த்தவாதிகளும் கேள்வி எழுப்புகின்றனர். குறிப்பாக ஸ்ரீ சக்கரத்தின் மையப்பகுதியில் இருக்கும் அந்த எலுமிச்சம் பழம் தான் பறந்தது. எனவே குறித்த எலுமிச்சம் பழத்திற்குள் ஏதாவது யந்திரங்கள் இருக்கிறதா என்று கூட பலருக்கு சந்தேகம் எழுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எது எவ்வாறு இருந்தாலும் நிலத்திற்கு கீழே இருக்கும் அத்தனை பொருட்களும் அரசுக்கே உடமையாகும் என்பது பொது விதியாக உள்ளது. புதையல் தோண்ட முயற்சித்தது ஒரு குற்ற செயலாகும். இதற்காக இந்த இரு மந்திரவாதிகளும் நீதியின் முன்னிலையில் நிறுத்தப்படுவார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது.